இந்தியா கிளிட்ஸுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம கிராமம் ஒரு அருமையான படம், ஒரு நடிகர் இயக்கிய படம். நடிகர் இயக்கிய படம்ன்றாவே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நடிகர்கள்லாம் படத்தை இயக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு மோகன் சார். மோகன் சாருடைய ரசிகன் நான். சின்ன வயசில் அவருடைய படம் நெல்லு என்ற ஒரு மலையாள படம், அப்புறம் தூண்டில் மீன், இந்த படம்லாம் பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக நம்ம கிராமம், இது மோகன் சார் வந்து இந்த கிராமத்து மக்களுடைய நெஞ்சத்தை கிள்ளிவிட்டார் என்று சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம கிராமம் அப்படிங்கிற இந்த படத்தை ஒரு ஆக்டர் மோகன் சர்மா சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம கிராமம் நல்ல சினிமா மட்டுமல்ல, நல்ல சினிமாவிற்கு தமிழ் மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆரவாரமே இல்லாமல் அமைதியாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை தமிழ் மக்கள் மத்தியில் இது உறுதியாக பெறும். நம்ம கிராமம் நம்ம சினிமா, நல்ல சினிமா. இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம், நான் இவி கணேஷ் பாபு, யமுனா திரைப்படத்தோட இயக்குனர். நான் ஒரு நடிகராக இருந்து இயக்குனராக இருக்கேன். அதே மாதிரி நம்ம கிராமம் படத்தோடைய இயக்குனரும் ஒரு நடிகராக இருந்து வந்தவர் தான் மிஸ்டர் மோகன் சர்மா. இந்த படத்தில் பி லெனின் சார், மது அம்பர் சார், இப்படி ஒரு பெரிய டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப உயிரோட்டமான ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தின ஒரு விஷயமா சுகுமாரி அம்மா வந்து இன்றைக்கி நம்மளை விட்டு மறைஞ்சிருந்தாலும் ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகை சுகுமாரி அம்மா இந்த படத்தில் உயிரோட்டமாக திகழ்கிறாங்க. பாலிய விவாகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. நன்றி. நான் மோகன் சர்மா, நடிகர் இயக்குனர். என் படம் நம்ம கிராமம் தேசிய விருதுகள் பெற்ற படம். இந்த வருகிற வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி, ஜனவரி 3ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படத்தை பற்றி என்னோட குழந்தைங்கிறதுனால நான் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் வந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் பூனாவில் போய் வந்த முதல் தமிழ் மாணவன், நடிப்பு கற்றுட்டு வந்த முதல் தமிழ் மாணவன். அந்த முறையில் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பண்ணணும் லைஃப்பில். ஒரு படமாவது ஒரு நல்ல படமாக மற்றவங்க ஜனங்க பேசுகிற அளவுக்கு பாராட்டி இந்த மாதிரி படம் இது வரைக்கும் வந்ததில்லை. இது தமிழுக்கு ஒரு புது ஒரு அனுபவம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு திருப்பம். அந்த அளவுக்கு பேசப்படணுங்கிற ஒரு ஆவேசத்திலேயே நான் இந்த படத்தை எடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் அடுத்த வாரம் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்தவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம சாதாரணமாக இருக்கிற நம்ம பார்க்குற படங்களில் இருக்கிற மாதிரி அந்த ஃபார்முலாம்பாங்களே, அதாவது இவ்வளவு டான்ஸு, இவ்வளவு ஃபைட்டு, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியாது. ஒரு நல்ல சினிமா, அதாவது ஒரு சினிமாங்கிற ஒரு இந்த ஆர்ட் ஃபார்ம், இந்த கலை, அதோட இடியம் வந்து அது எப்படி செய்யணும்னு அதை ஸ்ட்ரிக்டாக அதை பின்பற்றி அதுபடி எடுத்த படம் தான் நம்ம கிராமம். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஸ்க்ரீனில் நடக்கிறது வந்து ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதுக்கு ஒரு 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 அண்டர்னீத் தேட் ஒரு சப்டெக்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குறது ஒரு விஷயம், ஆனால் நம்ம திங்கிங் இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை இன்னொரு ஒரு ரூட்டில் வந்து நம்மளை வந்து திங்க் பண்ண நம்மளை அது தூண்டி விடும். இது நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்படி தூண்டி விடுற படம் தான் நல்ல சினிமா. அதாவது அதில் இந்த சப்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல படத்துக்கு சப்டெக்ஸ்ட் நல்ல முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. இது வந்து நீங்கள் நினைக்கலாம், அதாவது இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கலாம். இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி படங்கள் இப்போ தேவை. அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம், ரீசெண்டாக வந்த பெரிய பெரிய படங்கள் 50 கோடி 60 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. ஃபார்முலா, அதாவது 10 ஃபைட்டு, 10 சாங்கு, நிறைய படங்கள்
தியேட்டர்ஸில் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு அதை வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே படத்தை எடுத்து அதுக்கு வந்த ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்த படங்கள் நிறைய. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட ஒரு முன்னாள் தலைவர் தான், அது எனக்கு தெரியும். இப்போ வந்து 200 படங்கள் வந்து இப்போ அப்படியே தங்கி கிடக்கு, எதுவுமே செய்ய முடியாமல். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏன் நம்ம வந்து தமிழ் திரைப்படத்துக்கு வந்து முக்கியமான காரணம், நம்ம வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல. நம்ம இதில் வந்து காஸ்ட்டுங்கிறது முக்கியம், ஆனால் அந்த காஸ்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, அதுதான் மெயின் காரணம். அப்படி வந்து பெரிய காஸ்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு 10 படம் எடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு படம் வந்து அதில் ஒரு சக்ஸஸ் ஆகுது, அதுக்கு ஏதோ ரிட்டர்ன்ஸ் வருது. அந்த நிலைமை மாறி இப்படிப்பட்ட 10 படங்கள் நம்ம எடுத்து அதில் 5 படங்கள் அதை வெற்றி பெற செஞ்சோம்னா அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து நிச்சயமாக வந்து இந்த கலையை வந்து மறுபடியும் சினிமா எடுக்கிறதுக்கும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நிறைய பேர் முன் வருவாங்கங்கிறது என் நம்பிக்கை. நீங்களாம் இந்த படத்தை அவசியம் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தா தான் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவுன்னு மட்டும் இல்லை, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஃப்யூச்சரையும் இந்த மாதிரி படங்கள் தான். தயவு செஞ்சு 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. முதல் 2-3 நாள்லேயே போய் தியேட்டர்களில் போய் இந்த படத்தை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன், உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம்.